ஓம் சாந்தி. 17/12/2023 காலை முரளி. அவ்யத்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 6/3/1997 மதுபன். முரளியின் தலைப்பு: சிவஜெயந்தியின் பரிசு, உழைப்பை விட்டுவிட்டு அன்பு என்கிற ஊஞ்சலில் ஆடுங்கள். இன்று சுயம் சிவத்தந்தை தன்னுடைய நாலாபுரத்திலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளுடன் தன்னுடைய ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கிறார். சுயம் தந்தை சந்திப்பதற்காகவும் கொண்டாடுவதற்காகவும் வந்திருக்கிறார். இது குழந்தைகளுடைய எவ்வளவு பெரிய பாக்கியம்! உலகத்தினரோ அழைத்து கொண்டே இருக்கிறார்கள், இறைவா வாருங்கள், எப்போது வருவீர்கள், எந்த ரூபத்தில் வருவீர்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் குழந்தைகளாகிய உங்களுடன் கொண்டாடுவதற்காக சுயம் தந்தை வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட விசித்திரமான காட்சியை கனவில் கூட ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்று சாக்கார ரூபத்தில் கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறீர்கள். தந்தையும் நாலாபுரங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஆஹா சாலிகிராம குழந்தைகளே, ஆஹா ஆஹா, சாக்கார ரூபமுடைய வருங்காலத்தில் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாகக்கூடிய குழந்தைகளே, ஆஹா என்கிறார். பக்த குழந்தைகளுக்கும் மற்றும் ஞானம் நிறைந்த குழந்தைகளாகிய உங்களுக்கும் இடையே எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது! பக்தர்கள் பாவனையின் அல்பகால பலனை அடைந்து குஷியடைகிறார்கள். ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஞானம் நிறைந்த குழந்தைகளாகிய நீங்கள் ஏதோ கொஞ்சம் அல்பகால பலனை அடையவில்லை, ஆனால் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைந்து ஆஸ்திக அதிகாரி ஆகிவிடுகிறீர்கள். ஆக பக்த ஆத்மாக்களுக்கும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய குழந்தைகளாகிய உங்களுக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! பக்தர்களும் கொண்டாடத்தான் செய்கிறார்கள், நீங்களும் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். சிவ ஜெயந்தி அப்படின்னா பக்தியில கூட சிவராத்திரியை கொண்டாடுவாங்க இல்லையா, அதுபோல நீங்களும் இங்கே மதுபனுக்கு வந்திருக்கீங்க சிவபாபாவோடு அந்த சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதற்கு அப்படின்றார். அதாவது அவங்களும் கொண்டாடுறாங்க, நீங்களும் கொண்டாடதா வந்திருக்கிறீங்க. ஆனால் கொண்டாடுவதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! சிவஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா, ஓடோடி வந்திருக்கிறீர்கள். சிலர் அமெரிக்காவிலிருந்து, சிலர் லண்டனில் இருந்து, சிலர் ஆஸ்திரேலியாவில் இருந்து, சிலர் ஆசியாவில் இருந்து எவ்வளவு சிநேகத்துடன் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆக பாப்தாதா தந்தையின் ஜெயந்தி, அதன் கூடவே குழந்தைகளின் ஜெயந்தி. எனவே தந்தையின் ஜெயந்தியின் கூடவே குழந்தைகளின் ஜெயந்தியின் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏனென்றால் தந்தை தனியாக இந்த சாக்கார உலகத்தில் குழந்தைகள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவ்வளவு அன்பு குழந்தைகள் மீது இருக்கிறது, தனியாக செய்யவே முடியாது. முதலில் குழந்தைகளை நிமித்தமாக்கி, பிறகு பேக் போன் ஆகி, அதாவது முதுகெலும்பாகி அல்லது இணைந்தவராகி செய்விப்பவராகி நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகள் மூலம் காரியங்களை செய்வித்து கொண்டிருக்கிறார். சாக்கார உலகத்தில் தனியாக குழந்தைகள் இல்லாமல் அவருக்கு பிடிப்பதில்லை. நிராகார உலகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை தனியாக விட்டுவிட்டு சென்று விடுகிறீர்கள். தந்தையின் கட்டளைப்படிதான் செல்கிறீர்கள். இருந்தாலும் சாக்கார உலகத்தில் குழந்தைகள் இல்லாமல் இருக்க முடியாது. குழந்தைகள் அவசியம் கூடவே இருக்க வேண்டும். குழந்தைகளின் வாக்குறுதியும் கூடவே இருப்போம், கூடவே செல்வோம் என்பதுதான். அதாவது நிராகார உலகம் வரை மட்டும், அதுக்கப்புறம் பிரம்மா பாபா தானே வருவார் கூட. ஆகையால நிராகார உலகம் வரைக்கும்
நாங்கள் உங்கள் கூடவே வருவோம், கூடவே இருப்போம் அப்படின்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்றார். குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையின் ஜெயந்தி, அதாவது தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஊக்கம் உற்சாகம் எவ்வளவு இருக்கிறது என்று பாப் தாதா பார்த்து கொண்டிருந்தார். எனவே பாருங்கள், தந்தையும் குழந்தைகளின் சிநேகத்தில் உங்களுடன் கூடவே சாகார சரீரத்தை லோனாக எடுத்து வந்து சேர்ந்திருக்கிறார். இதற்குதான் அலௌகீக அன்பு என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் தந்தை இல்லாமல் இருக்க முடியாது, மேலும் தந்தையும் குழந்தைகள் இல்லாமல் இருக்க முடியாது. அன்பும் அதிகமாக இருக்கிறது, மேலும் அதிகமாக விடுபட்டும் இருக்கிறார். எனவே தந்தையின் மகிமையே விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறார் என்று இருக்கிறது. குழந்தைகள் தந்தைக்காக அநேக விதமான பரிசுகள், கிரீட்டிங் கார்ட்ஸ், அதாவது வாழ்த்து அட்டைகள், பொருட்கள், மனதின் ஊக்கத்தினுடைய கடிதங்கள் என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்களோ, தந்தையிடம் என்று வத்தனத்தில் அனைத்து பரிசுகளின் மியூசியம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மியூசியம் சேவைக்கானது, தந்தையின் மியூசியம் அன்பிற்கானது. ஆக என்னவெல்லாம் அனைவரும் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அல்லது அனுப்பியிருக்கிறீர்களோ, அனைவரின் சிநேகம் நிறைந்த பரிசு பொருட்கள் தந்தையிடம் இப்போதும் கூட மியூசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை பார்த்து பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். பொருள் பெரியதில்லை, ஆனால் எப்போது அந்த பொருளில் சிநேகம் நிறைந்து விடுகிறதோ, அப்போது அந்த சிறிய பொருளும் கூட மிகவும் மகானானதாக ஆகிவிடுகிறது. ஆக பாப் தாதா பொருளை பார்க்கவில்லை, காகிதத்தின் கார்டையோ கடிதத்தையோ பார்க்கவில்லை, ஆனால் அதில் நிறைந்துள்ள உள்ளத்தின் சிநேகத்தை தான் பார்க்கிறார். எனவேதான் தந்தையிடம் சிநேகத்தின் மியூசியம் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த மாதிரி மியூசியம் உங்களுடைய உலகத்தில் இல்லை. இந்த மாதிரி மியூசியம் இருக்கிறதா? உலகத்தில் மியூசியம்ஸ் நிறைய இருக்கு, ஆனால் இந்த மாதிரி மியூசியம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்றார். அங்கே வேணா ராஜாவுக்கு கொடுத்த பொருளோ அல்லது வேற ஏதோ ஒரு நாட்டிலிருந்து கொண்டு வந்த பொருளோ அப்படிலாம் வைப்பாங்க. ஆனால் உள்ளன்போடு பகவானுக்கு கொடுத்த பொருள் இது எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்றார். அன்போடு கொடுத்த பொருட்கள் வேணுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஆன்மீக அன்பு, அலௌகீக அன்பு, உள்ளன்போடு கொடுத்த பொருட்கள் அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. என பரமாத்மா வருது இப்போதான். சிவ ஜெயந்தி அல்லது பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த சங்கம யுகத்தில் தான். நாம் கிஃப்ட் கொடுக்கறதும் இப்போதான். எப்போது தந்தை அன்பின் ஒவ்வொரு பரிசையும் பார்க்கிறாரோ, அப்போது பார்த்ததுமே குழந்தைகளின் முகம் அதில் தென்படுகிறது. அந்த மாதிரி கேமரா உங்களிடம் இருக்கிறதா இல்லையா? பரிசை பார்த்து பாப் தாதாவுக்கு ஒரு சுப சங்கல்பம் எழுந்தது. அதை சொல்லவா? சொன்னால் செய்ய வேண்டியதாக இருக்கும், செய்வீர்களா? தயாரா? யோசிக்க கூடாது. பாப் தாதாவிற்கு சங்கல்பம் வந்தது, இந்த பரிசோ பாபாவிடம் வந்து சேர்ந்தது. ஆனால் அதன் கூடவே பாப் தாதாவுக்கு இன்னும் ஒரு பரிசும் வேண்டும். அந்த பரிசை கொடுப்பீர்களா? எப்படி, ஞாபகார்த்தத்திலும் கொண்டாடுகிறார்கள். சிவ ஜெயந்தி என்றால் எதையாவது அர்ப்பணிக்கிறார்கள், பலியாகிறார்கள். எனவே பாப் தாதா யோசித்தார், அர்ப்பணம் என்னவோ எல்லா குழந்தைகளும் ஆகிறார்கள். அப்படிதானே, அர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தங்களிடம் பத்திரப்படுத்தி வைக்கிறீர்களா? இன்றைய நாளில் விரதமும் மேற்கொள்கிறார்கள். எனவே பாப் தாதாவுக்கு சங்கல்பம் வந்தது, எந்த குழந்தைகள் அவ்வப்போது கொஞ்சம் போக போக களைத்து போகிறார்களோ, உழைப்பாக இருக்கிறது என்று உணர்கிறார்களோ, அல்லது நிரந்தரமாக யோகாவில் இருப்பது கடினம் என்று அனுபவம் செய்கிறார்களோ, அது தந்தைக்கு பிடிக்கவில்லை. அதாவது
பக்தி மார்க்கத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா அங்கேயும் வந்து அர்ப்பணம் செய்வாங்க அல்லது பலி கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் ஆல்ரெடி அர்ப்பணம் ஆயிருக்கீங்க, பலியாகி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, முழுமையாக அர்ப்பணம் ஆயிட்டீங்களா அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாத விஷயங்களை பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்றது புரிய வச்சிட்ருக்கிறார். சில நேரங்களில் போக போக டயர்ட் ஆயிடுறீங்க. முயற்சி செய்கிறது, ஞான மார்க்கத்தில் நடக்கிறது கொஞ்சம் உழைப்பாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த உழைப்பை ஃபீல் பண்ணுறீங்க. அல்லது பாபா சொல்கிற மாதிரி நிரந்தரமாக யோகாவில் இருப்பது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி நீங்கள் நினைக்கிறீங்களே அது தந்தைக்கு பிடிக்கல அப்படின்றார். மாறிவிடுவோம், ஆகிவிடுவோம் என்று தந்தைக்கு ஆறுதல் சொல்கிறீர்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள் பாபா, சரியாகிவிடும் என்கிறீர்கள். ஆனால் பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் களைப்பு அல்லது தனிமை அல்லது சில நேரம் ஏதாவது கொஞ்சம் மனச்சோர்வு அல்லது நமக்கு பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லையே என்று சில நேரம் இப்படி யோசிக்கிறார்கள், அது பாபாவுக்கு பிடிக்கவில்லை. அனைத்தையும் விட அதிகமாக தந்தைக்கு குழந்தைகள் உழைப்பது பிடிக்கவில்லை. எஜமானர்கள் உழைப்பதா? அதாவது நீங்கள் எஜமானர்கள் போய் உழைப்பதா? தந்தைக்கும் குழந்தைகள் மற்றும் எஜமானர்கள், அதாவது சத்தியுகத்திற்கு மட்டுமே எஜமானர்கள் கிடையாது, தந்தைக்கும் நம்ம யாராக இருக்கிறோம்? எஜமானர்களாக இருக்கிறோம். என் மீதே உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க போய் உழைக்கிறீங்களே, அந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். பகவானுக்கும் எஜமானர்கள், பிறகு உழைக்கிறீர்கள் என்றால் அது நன்றாக இருக்கிறதா? கேட்பதற்கு கூட நன்றாக இல்லை. அந்த சீன் கொஞ்சம் விஜுவலைஸ் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பகவானுடைய குழந்தைகள் எஜமானர்கள், ஆனால் உழைச்சிட்டு இருக்காங்க. மகாராஜாவின் குழந்தைகள் கல் உடைச்சிட்டு இருக்காங்க, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அல்லது மூட்டை தூக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? பார்க்கறதுக்கு விடுங்க, கேட்க கூட நல்லா இல்லை அப்படின்றார். எனவே தந்தைக்கு சங்கல்பம் வந்தது. குழந்தைகள் பிறந்த நாள் பரிசையோ அவசியம் கொடுக்கத்தான் செய்கிறீர்கள். அப்படியென்றால் இன்றைய தினம் குழந்தைகள் அனைவரும் ஏன் இதை பரிசு ரூபத்தில் கொடுக்கக்கூடாது? அதாவது எந்த பரிசுன்றது பாபா இன்னும் சொல்லலை, ஆனால் அதுக்கு அடிப்படை போட்டுட்டே இருக்கிறார். எவ்வளோ அழகாக புரிய வச்சுட்டே வரார். முதல் என்ன சொன்னாரு, நீங்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடுத்து, அதில் உங்களுடைய அன்பு தெரியுது, அது நம் மியூசியத்தில் வச்சிருக்கிற, ஆனால் எனக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னார். இப்போ இதையே நீங்கள் கிஃப்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறார். இந்த ஸ்தூல பரிசுகள் என்ன கொடுத்தீர்களோ அது வத்தனத்தில் எமர்ஜாகி விட்டது, ஆனால் நிராகார உலகத்தில் இந்த பரிசுகள் இமர்ஜ் ஆகாது. அங்கோ சங்கல்பத்தின் பரிசுதான் வந்து சேர்கிறது. எனவே தந்தைக்கு இன்றைய தினம் குழந்தைகள் அனைவரிடம் இருந்தும் ஒரு பரிசு பெற வேண்டும் என்ற சங்கல்பம் வந்தது. பரிசு கொடுப்பீர்களா அல்லது கொடுத்துவிட்டு பிறகு அங்கே சென்றதும் திரும்பி எடுத்துக்கொண்டு விடுவீர்களா? மதுபனுடையது மதுபனிலேயே இருந்து விட்டது, மேலும் எங்கள் தேசத்தினுடையது எங்கள் தேசத்திலேயே இருந்து விட்டது என்று சொல்வீர்களா? அப்படி சொல்ல மாட்டீர்கள் தானே? குழந்தைகள் மிகவும் சாத்துரியமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். பாபாவிடம் திரும்ப வரட்டும் என்று நான் விரும்பவில்லை, ஆனால் வந்து விடுகிறது என்று சொல்கிறீர்கள். வந்து விடுகிறது என்றால் நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? வந்து விடுகிறது சரி, ஆனால் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு பிடிக்கவில்லை, ஆனால் யாராவது வலுக்கட்டாயமாக கொடுத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா அல்லது திருப்பி கொடுத்து விடுவீர்களா? திருப்பி கொடுத்து விடுவீர்கள் அல்லவா? பிறகு ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மாயாவோ திரும்ப கொண்டு வரும், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த அளவிற்கு தைரியம் இருக்கிறதா?
யோசித்து சொல்லுங்கள். அதாவது நம்ம பாபாவுக்கு எதையாவது அர்ப்பணிக்கிறோம், கிஃப்டாக கொடுத்துடுறோம் அப்படின்னா அது நம்முடைய நெகட்டிவான விஷயங்களாகவும் இருக்கலாம், அல்லது பாசிட்டிவாக கூட நான் இப்படி தான் இருப்பேன் பாபா அப்படின்னு கூட சொல்லலாம். எதை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிடுறீங்களோ அல்லது கிஃப்டாக கொடுத்துடுறீங்களோ அது உங்கள் ஊருக்கு போன பின்னாடி திரும்பி வாங்கிடக்கூடாது. கொடுத்துட்டீங்க பாபாவுக்குன்னா அவ்வளோதான், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது பாபா மாயா வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மாயா வந்துடுச்சு அதனால திரும்பி வாங்கிட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காத பொருள் வந்து யாராவது கட்டாயப்படுத்தி கொடுத்தா கூட என்ன பண்ணுவீங்க, வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க தானே. அப்படி இருக்கும்போது மாயா கொண்டு வரதா செய்யும், நீங்கயே ஏத்துக்கிறீங்க. ஏத்துக்க கூடாது, அந்த அளவிற்கு தைரியம் வேணும் அப்படின்றார். அவ்வளோ இருக்கா தைரியம், யோசிச்சு சொல்லுங்க. பிறகு அங்கே சென்று பாபா என்ன செய்வது விரும்பவில்லை ஆனால் நடந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கடிதம் எழுத மாட்டீர்கள் தானே. உங்களுடையது தைரியம், தந்தையினுடையது உதவி. தைரியத்தை குறைக்காதீர்கள், பிறகு பாருங்கள் பாபாவின் உதவி கிடைக்கிறதா இல்லையா என்று. அனைவருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. அதாவது தைரியம் வைப்பதினால் சரியான நேரத்தில் பாபாவின் உதவி கிடைக்கிறது, மேலும் கிடைக்கத்தான் வேண்டும். இது கேரண்டி. தைரியம் உங்களுடையது, உதவி தந்தையினுடையது. ஆக சங்கல்பம் என்னவாயிற்று? பாப்தாதா முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், தைரியம் இருக்கிறதா இல்லையா என்று. நீங்கள் தைரியவான்தான், ஏனென்றால் தைரியம் இல்லை என்றால் தந்தையினுடையவராக ஆகியிருக்க மாட்டீர்கள். ஆகிவிட்டீர்கள், இதிலிருந்து தைரியம் இருக்கிறது என்று உறுதியாகிறது. உலகம் ஒரு வழியில ஏதோ ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்கு, அப்போ பாபா வந்து நமக்கு வேறொரு வழியை காட்டுறார். அப்போ அந்த உலகத்திலிருந்து பாபா காட்டுற வழியில நம்ம நடக்கிறோம் அப்படின்னாலே தைரியம் இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் என்னுடைய குழந்தைகளாக ஆயிருக்கீங்க, இல்லைன்னா தைரியம் இல்லைன்னா ஆகியிருப்பீங்களா அப்படின்றார். தைரியம் எல்லாமே இருக்கு, ஆனால் ஒரு சின்ன விஷயம் செய்து விடுகிறீர்கள். அதாவது தேவையான நேரத்தில் தைரியத்தை கொஞ்சம் மறந்து விடுகிறீர்கள். ஏதாவது நடந்து விட்டால் பிறகு தைரியம் அல்லது உதவி நினைவுக்கு வருகிறது. உரிய நேரத்தில் சர்வசக்திவானையும் நேரத்திற்கு தகுந்தவாறு பயன்படுத்துவது இதற்கு தான் ஞானம் நிறைந்த ஆத்மா என்று, யோகம் நிறைந்த ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அதாவது எனக்கு ஆத்ம ஞானம் இருக்கு, பரமாத்மனுடைய ஞானம் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா போதாது. உண்மையிலும் நீங்க ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்துல சர்வசக்திவானையும் தேவையான ரூபத்துல அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல பயன்படுத்தணும், யூஸ் பண்ணிக்கணும், வெற்றி அடையணும். ஆகையால அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, பேப்பர் வரும்போது கொஞ்சம் தைரியம் குறைஞ்சிடுறது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி பாப்தாதாவுக்கு ஒரு விஷயத்தில் மிகுந்த குஷி இருக்கிறது. எந்த விஷயத்திற்காக என்று தெரியுமா? சொல்லுங்கள். அநேகர் பதில் சொன்னார்கள். அனைவரும் சரியாகத்தான் சொல்கிறீர்கள், ஆனால் தந்தையின் சங்கல்பம் வேறு. நீங்கள் மிக ஆழமானதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பாப்தாதா குஷி அடைந்து கொண்டிருந்தார். நிறைய குழந்தைகள் கடிதம் மற்றும் துண்டு சீட்டில் நான் 108 வருவேன் என்று எழுதியிருக்கிறார்கள். இப்படி அநேக கடிதங்கள் வந்திருக்கிறது. பாப்தாதா யோசித்தார், இவ்வளவு பேர் 108 வருவார்கள் என்றால் 5 மாலை தயார் செய்ய வேண்டி இருக்குமே என்று. அப்போ 5 6 7 8 மாலை தயார் செய்யலாம் அல்லவா? யார் சங்கல்பம் செய்தீர்களோ, லட்சியம் வைத்தீர்களோ மிகவும் நன்றாக வைத்தீர்கள். ஆனால் இந்த சங்கல்பத்தை இடையிடையே திடமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும்.
அதாவது சங்கல்பம் செய்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடக்கூடாது. இது போன்ற சங்கல்பம் நான் செய்திருக்கிற அந்த நினைவும் இருக்கணும். அப்பப்போ அதை உறுதியாக்கிட்டே இருக்கணும். திடமாக்கி கொண்டே இருங்கள், லூஸ் ஆக்காதீர்கள். மாயா வந்துவிட்டது அல்லது இப்போது மாயா வருமோ வராதோ தெரியவில்லையே என்று சொல்ல மாட்டீர்கள் தானே. தெரியவில்லை தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. தெரிந்துவிட்டது, மாயா வரும்தான் வரதான் செய்யும். ஆகையால மாயா வந்துடுச்சுன்னா என்ன செய்யறது? நான் பாட்டுக்கு திட சங்கல்பம் செய்துட்டேனே, மாயா வந்துடுச்சுன்னா மாயா வருமோ வராதோ தெரியலையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தான் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வரும் தான் மாயா, வரதான் செய்யும். ஆகையால இது போல நீங்க அந்த திட சங்கல்பத்தை லூஸ் ஆக்காதீங்க, தளர்வாக்காதீங்க அப்படின்றார். இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா மாயா வரும்போது பயந்துருவீங்க. ஆகையால முதலே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, மாயா வரும், வந்தாலும் நான் என்னுடைய திடத்தன்மையை விடமாட்டேன், திடத்தன்மையோடு இருந்து வெற்றி அடைவேன் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் சங்கல்பம் செய்யணும். அதாவது எந்த இடத்துல நம்ம வந்து தோல்வி அடைகிறோம் நமக்கே தெரியும், நம்முடைய வீக்னஸ் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அது மாதிரி ஒரு காட்சி அமைச்சிக்கோங்க, விஜுவலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இப்படி தான் நடந்துப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், பாபா சொல்ற மாதிரி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு விஜுவலைஸ் பண்ணுங்க. அப்போ ஸ்தூலத்துல அந்த காட்சி வரும்போது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே போல செய்வீங்க, வெற்றியும் அடைவீங்க. அதனால பாபா உறுதி தன்மையின் முத்திரை இட்டுக்கொண்டே இருங்க அப்படின்றார். ஆகையால தனக்குள்ள பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அல்லது பாசிட்டிவ் செல்ஃப் டாக், தனக்குத்தானே இப்படி பேசிக்கணும். ஆம், வரதான் வேண்டும், எது நடந்தாலும் எனக்கு துண்டிக்கப்படாத இடைவிடாத நிச்சயம் இருக்கிறது. இப்படி தைரியமாக இருக்கணும். அந்த மாதிரி துண்டிக்கப்படாத இடைவிடாத நிச்சயம் இருக்கிறதா? அப்படி என்றால் அசைப்பதற்கு மாயாவை அனுப்பட்டுமா? வேண்டாமா? பயப்படுகிறீர்களா? மாயா உங்களிடம் பயப்படுகிறது, மேலும் நீங்கள் மாயாவிடம் பயப்படுகிறீர்கள். மாயா தான் வருவதற்கான வாசலை பார்க்கிறது, இங்கே திறந்திருக்கிறதா அங்கே திறந்திருக்கிறதா என்று தேடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? மாயா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொன்னீர்கள் என்றால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். வர முடியாது, வர முடியாது என்று சொன்னால் மாயா வர முடியாது. என்ன செய்வது? மாயா வந்துவிடுகிறது என்று சொன்னீர்கள் என்றால் அப்போது மாயா வருவதற்கான கதவை திறந்து விட்டீர்கள், வரவழைத்து விட்டீர்கள். அதாவது திடத்தன்மையில நம்ம இல்லை அப்படின்னா நம்முடைய வீக்னஸே மாயாவே வரவழைச்சிட்டுருது அப்படின்றது. இப்படிலாம் நினைச்சிட்டு மாயாவுக்கு நீங்களே கதவு திறந்துடுறீங்க அப்படின்றார். ஆக நிறைய குழந்தைகள் 108 வருவதற்கான உறுதிமொழி கொண்டிருக்கிறீர்கள். இது நல்ல விஷயம். எடுத்திருக்கிறீர்களா இல்லையா? 108 வருவோம் என்று யாரெல்லாம் சொன்னீர்களோ அவர்கள் நன்றாக கையை உயர்த்துங்கள், நன்றாக ட்ரில் செய்யுங்கள். மிகவும் நல்லது, வாழ்த்துக்கள். 108 எத்தனை பேர் வருவார்கள்? நாம் எங்கே வரப்போகிறோம் என்று அப்படி யோசிக்காதீர்கள். முதலில் எண்ண ஆரம்பித்து விடுகிறீர்கள். தாதி வருவார், தீதி வருவார், தாதாவும் வருவார், அட்வான்ஸ் பார்ட்டியில் இருப்பவர்களும் வருவார்கள். நம்முடைய நம்பர் வருமா இல்லையா தெரியவில்லையே என்று எண்ணுகிறீர்கள். பாப் தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதாவது பாப் தாதா 8-10 படை மாலையை தயார் செய்வேன் என்று. ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். உங்களுக்கும் நம்பர் கிடைக்க போகிறது. இது பாபா தரும் கேரண்டி. நீங்கள் ஒதுங்கக்கூடாது, மாலையின் இடையில் நூல் காலியாக இருக்கக்கூடாது. 1 மணி இடையில் உடைந்து விட்டது, அதாவது வெளியே வந்துவிட்டது என்றால் நன்றாக இருக்காது.
இதை மட்டும் செய்யக்கூடாது. மற்றபடி பாபா நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள் என்று கேரண்டி கொடுக்கிறார். ஆகையால நாம எங்க வரப்போறோம் அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ரெட்டை படைச்சைன் அஞ்சு படைச்சைன்னு இருக்கிற மாதிரி நான் எத்தனை படை வேணாலும் போட்டு எத்தனை 108 மணி மாலைகளை வேணாலும் உருவாக்குறேன், நீங்க ஒதுங்காதீங்க, நீங்க ஒதுங்க கூடாது. இன்றோ கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம், முரளி சொல்வதற்காக வரவில்லை. இன்னும் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களும் மாலையில் வந்து விடுங்கள். 108 மாலையில் அனைவரும் வருக. அதாவது அஃபிஷியலா நான் முரளி சொல்ல வரல, இந்த நிலை நீங்க அடையணும், அதுக்கு இந்த முயற்சி செய்யணும், இப்போ இந்த குறைகள் உங்களிடம் இருக்கு, அதனால்தான் இந்த நிலை அடைய முடியாம இருக்கிறீங்க, இதெல்லாம் நான் சொல்ல வரல. கொண்டாட வந்திருக்கிறேன், பர்த்டே நான் கொண்டாட வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதே நேரத்தில் 108 மணி மாலையில் எல்லாரும் வர முடியும், ஆல் ஆர் வெல்கம் அப்படின்றார். ஓப்பன் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த தகுதி அந்த தகுதி எல்லாம் நான் வந்து பார்க்கல, எல்லாரும் வாங்க. கை தூக்குனவங்க மட்டும் இல்லை, கை தூக்காதவங்க எல்லாருமே, வேற யார் யாரெல்லாம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருங்க. எல்லாருக்கும் இடம் இருக்கு, அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் இடையில போயிடக்கூடாது, ஒதுங்கிடக்கூடாது. ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிடுற மாலைய ஒரு மணி வெளியே போயிடுத்துன்னா கட் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் கேப் இருக்கும், அப்போ மாலை நல்லா இருக்காது இல்லையா. பக்தி மார்க்கத்தினர் அந்த 108 மாலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் பாப் தாதாவோ எத்தனை வேண்டுமானாலும் அதிகரிக்க முடியும். மற்றபடி பரிசோ பாபா அவசியம் பெற்றுக்கொள்வார், பரிசை விட்டுவிட மாட்டார். அதாவது என்னென்ன விஷயங்கள் புரிய வச்சாலும் கடைசியில பாபா ஆரம்பிச்சார் இல்லையா, எனக்கு இன்னைக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுக்கே வந்து நிக்கிறார். நான் கிஃப்ட் வாங்காம இருக்க மாட்டேன் அப்படின்றார். சின்ன கிஃப்ட் தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் தந்தை அனைத்து குழந்தைகளின் 6 மாத சார்ட்டை பார்த்தார். என்ன பார்த்தார்? எந்த குழந்தைகளாவது கொஞ்சம் மேலே கீழே ஆகிறார்கள், ஆடாத அசையாத நிலையிலிருந்து கொஞ்சம் அலைச்சலில் வருகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் 3 முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். அந்த 3 விஷயங்கள் தான் விதவிதமான பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலைகள் ரூபத்தில் வருகிறது. அந்த 3 விஷயங்கள் என்ன? அசுபமான அல்லது வீணானதை யோசிப்பது, அசுபமான அல்லது வீணானதை பேசுவது, மற்றும் அசுபமான அல்லது வீணானதை செய்வது. அதாவது யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது. இதில் நேரம் அதிகம் வீணாகிறது. இப்போது பாவக்கர்மங்கள் குறைவாக இருக்கிறது, வீணானவைகள் அதிகமாக இருக்கிறது. வீணானவற்றின் புயல் அசைத்து விடுகிறது. முதலில் சிந்தனையில் வருகிறது, பிறகு பேச்சில் வருகிறது, அதன் பிறகு கர்மத்தில் வருகிறது. ரிசல்ட்டை பார்க்கும் போது சிலருக்கு பேச்சு மற்றும் கர்மத்தில் வருவதில்லை, ஆனால் யோசிப்பதில் அதிகம் வருகிறது. உருவாக்குவதற்கான சமயம் யோசிப்பதில் கழிந்து விடுகிறது. ஆக பாப்தாதா, இன்று இந்த 3 விஷயங்கள், அதாவது யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது, இவற்றின் பரிசை அனைவரிடமிருந்தும் பெற விரும்புகிறார். தயாரா? யார் கொடுத்து விட்டீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். கைகளின் வீடியோவை நல்லபடியாக ஒவ்வொரு பக்கமும் எடுங்கள். நல்ல கையை உயர்த்துங்கள். ட்ரில் செய்வதில்லை, அதனால் பருமனமாகி விடுகிறீர்கள். கையை உயர்த்துறது கூட கொஞ்சமா உயர்த்திருப்பாங்க, அதனால நல்ல கையை உயர்த்துங்க, தூக்குங்க. எங்க ட்ரில் செய்றீங்க? எக்ஸசைஸ் செய்யறதில்ல, மனமும் சரி உடலும் சரி பருமனமாகி இருக்கு அப்படின்றார். நல்லது, அனைவரும் இதை கொடுத்து விட்டீர்கள், திரும்ப வாங்கிவிடாதீர்கள்.
வாயிலிருந்து வெளிப்பட்டு விட்டது என்ன செய்வது என்று சொல்லக்கூடாது. வாயிற்கு திட சங்கல்பத்தின் பட்டன் போட்டு விடுங்கள். சில நேரத்துல அசுபமான அல்லது வீணான வார்த்தைகளை பேசிடுறோம், அதுக்கப்புறம் உணர்றோம். உணர்ந்துட்டு என்ன சொல்வோம், நான் பேசணும்னு பேசலை, இன்டென்ஷனலா பேசலை, என் வாயிலிருந்து வெளி வந்துடுச்சு, என்ன பண்றது அப்படின்றாங்க. அதுக்கு பாபா அப்படிலாம் சொல்லக்கூடாது, வேணும்னா வாய்க்கு திட சங்கல்பம் என்ற பட்டன் போட்டுடுங்க அப்படின்றார். திட சங்கல்பத்தின் பட்டனோ இருக்கிறது அல்லவா? பாப் தாதாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது அல்லவா? ஆக அன்பின் அடையாளம் என்னவென்றால், அன்பானவரின் உழைப்பை பார்க்க முடியாது. அதாவது இந்த உலகத்துல கூட நமக்கு யார் மீது அன்பு இருக்குமோ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறதை நம்மளால பார்க்க முடியாது. அது போல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார், எனக்கு உங்க மீது அன்பு இருக்கு, அந்த அன்பின் அடையாளம் நீங்க உழைக்கிறது என்னால பார்க்க முடியாது அப்படின்றார். அடுத்தது பாருங்க பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு. பாப் தாதாவோ அந்த சமயத்தில், நான் சாக்காரத்தில் சென்று கொஞ்சம் பேச வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இப்போது ஆக்காரியாக நிராகாரியாக இருக்கிறார். நீங்க கஷ்டப்படும் போது நேர்ல வந்து ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, பாபாவுடைய உதவியை ஏன் நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் திட சங்கல்பம் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலான்னு தோணுது, ஆனா முடியாது. சிவ பாபா நிராகாரியாக இருக்கிறார், நான் ஆக்காரியாக இருக்கிறேன். எனவே அனைவரும் முற்றிலும் உழைப்பிலிருந்து விடுபட்டு அன்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருங்கள். அன்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் உழைப்பு முடிந்து போகும். உழைப்பை முடித்துவிட வேண்டும் முடித்துவிட வேண்டும் என்று யோசிக்காதீர்கள். அன்பின் ஊஞ்சலில் மட்டும் அமர்ந்து விடுங்கள், உழைப்பு தானாகவே விடுபட்டு விடும். பாப்தாதா எவ்வளவு அழகா பாசிட்டிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நான் உழைக்க கூடாது, நான் உழைக்க கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் அன்பு என்ற ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடணும்னு நினைங்க, அல்லது அன்பு என்ற ஊஞ்சல்ல நான் உட்காரணும் அப்படின்னு நினைங்க, அப்போ உழைப்பிலிருந்து தானாகவே விடுபடுவீங்க அப்படின்றார். எனவே அன்பின் ஊஞ்சலில் மட்டும் அமர்ந்து விடுங்கள், உழைப்பு தானாகவே விடுபட்டு விடும். விடுவதற்கான முயற்சி செய்யாதீர்கள், ஊஞ்சலில் அமருவதற்கு ஆடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சிவஜெயந்தி என்றால் குழந்தைகளின் உழைப்பு முடிவதற்கான ஜெயந்தி, சரிதானே? தந்தைக்கும் குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் எப்படி ஒரு சிலர் விலகி விடுகிறார்கள் என்றே தெரியவில்லை, தந்தைக்கும் தெரிவதில்லை. அவ்வளோ குழந்தைகள் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ல வரார். குடைநிழலின் கீழ் அமர்ந்திருங்கள். பிராமண வாழ்க்கையின் அர்த்தமே ஊஞ்சலில் ஆடுவதுதான், மாயாவின் ஊஞ்சலில் அல்ல. மாயாவும் ஊஞ்சல் ஆட்டுகிறது. அமிர்த வேளையில் பாருங்கள், மாயா எப்படி ஆட்டுகிறது என்றால், சூக்ஷ்ம வதனத்திற்கு வருவதற்கு பதிலாக, நிராகார உலகத்திற்கு வருவதற்கு பதிலாக, நித்ரா லோகத்திற்கு சென்று விடுகிறார்கள். யோகா டபுள் லைட் ஆக்குகிறது என்று சொல்கிறார்கள், ஆனால் தலை பாரமாகி விடுகிறது. ஆக மாயாவும் ஊஞ்சல் ஆட்டுகிறது, ஆனால் மாயாவின் ஊஞ்சலில் ஆடக்கூடாது. அரைக்கல்பம் மாயாவின் ஊஞ்சலில் நன்றாக ஆடி பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? என்ன கிடைத்தது? ஏதாவது கிடைத்ததா என்ன? களைத்து போனீர்கள் அல்லவா? இப்போது அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுங்கள், குஷியின் ஊஞ்சலில் ஆடுங்கள், சக்தியின் அனுபவங்கள் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள். அத்தனை ஊஞ்சல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவை இளவரசர் இளவரசிக்கு கூட கிடைக்காது. எந்த ஊஞ்சலில் வேண்டுமானால் ஆடுங்கள். இப்போது அன்பின் ஊஞ்சலில் ஆடுங்கள், பிறகு ஆனந்தத்தின் ஊஞ்சலில் ஆடுங்கள், பிறகு ஞானத்தின் ஊஞ்சலில் ஆடுங்கள். எத்தனை ஊஞ்சல்கள் கிடைத்திருக்கிறது, எண்ணற்றவை.
எனவே ஊஞ்சலில் இருந்து கீழே இறங்காதீர்கள். செல்ல குழந்தைகள் என்றால் குழந்தையின் கால் மண்ணில் படக்கூடாது என்று தாய் தந்தை மடியில் அல்லது ஊஞ்சலில் அல்லது கம்பளத்தின் மீது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கால் மண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பார்கள். அப்படி இருக்கிறதல்லவா? நீங்கள் எவ்வளவு செல்லமானவர்கள்! உங்களைப் போல செல்லமானவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? அடுத்தது பாபா மண்ணில் வருவது அல்லது மண்ணில் கால் வைப்பதுன்னா என்னன்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். பரமாத்மா செல்ல குழந்தைகள், தேக உணர்வில் வருகிறீர்கள் என்றால் தேகம் என்பது என்ன? மண் அல்லவா? தேகத்தை என்னவென்று சொல்கிறீர்கள்? மண் மண்ணோடு கலந்துவிடும் என்று சொல்கிறீர்கள். ஆக இது மண் அல்லவா? அதாவது புதுசா யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஆத்மா இந்த சரீரத்தை பிரிந்து விட்டது அப்படின்னா இந்த தேகம் மண்ணோடு மண்ணாக போயிடும் அப்படின்னு சொல்றீங்க தானே. அப்போ இந்த தேகம் மண்ணு தானே? அப்போ தேக உணர்வில் அதாவது மண்ணில் ஏன் கால் வைக்கிறீர்கள்? மண் நன்றாக இருக்கிறதா? நிறைய குழந்தைகளுக்கு மண் மிகவும் பிடித்திருக்கிறது. சிலர் மண்ணை சாப்பிடவும் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, காலையும் வைக்கக்கூடாது. சங்கல்பம் வருவது என்றால் கால் வைப்பது என்று அர்த்தம். எண்ணத்தில் கூட தேக உணர்வு வரக்கூடாது. அதாவது அசுபமான அல்லது வீணான எண்ணம் வந்தது அப்படின்னா மண்ணில் காலை வச்சிங்கன்னு அர்த்தம். அப்படி தட்டிட்டா தூசி போயிடும். ஆனால் பேசிட்டீங்க அப்படின்னாலே கையை வச்சிட்டீங்க அல்லது அந்த மண்ணில் விளையாடிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் அதிகமான கிளீனிங் தேவைப்படும். கர்மம் செய்துட்டீங்கனால என்ன அர்த்தம்? மண்ணை சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ சாப்பிட்டுட்டா அதனுடைய விளைவுகள் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? எனவே யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளவு செல்லமானவர்கள். நாம் யாருடைய செல்லம் என்பதை நினைவு வையுங்கள். சத்தியுகத்தில் கூட பரமாத்மா செல்லமாக இருக்க மாட்டீர்கள். அங்கே நீங்கள் தெய்வீக ஆத்மாக்களின் செல்லமாக இருப்பீர்கள். ஆனால் இச்சமயம் நீங்கள் பரமாத்மா தந்தையின் செல்லங்கள். ஆக குழந்தைகள், தைரியத்தின் கையினால் பரிசை கொடுத்தீர்கள். அதற்காக பாப்தாதா நன்றி சொல்கிறார். தேங்க்ஸ், சுக்ரியா, தன்யவாத். நல்லது. நாலா புறங்களின் மிக மிக பாக்யவான் குழந்தைகளுக்கு யார் சுயம் சிவ் பாபாவுடன் சிவஜெயந்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பல கோடி மடங்கு என்ன, எவ்வளவுதான் அதிகத்திலும் அதிகம் என்று சொன்னாலும் அதுவும் கொஞ்சம்தான். அப்படிப்பட்ட மகான் பாக்யவான் ஆத்மாக்களுக்கு யார் சதா தந்தையின் கட்டளைப்படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடியவர்களோ, தந்தையின் சிநேகி மற்றும் சமீப ஆத்மாக்களுக்கு சதா எஜமான தன்மையின் அசையாத ஆசனத்தில் இருக்கக்கூடிய, மேலும் வருங்கால சிம்ஹாசனத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா தந்தை கூடவே மகிழ்ச்சியாக அன்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே கூடவே செல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாப்தாதாவின் துணையாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேலும் அன்பு நினைவுகளையும் ஸ்வீகாரம் செய்யுங்கள். தந்தையின் அனைத்து எஜமான குழந்தைகளுக்கும் நமஸ்தே. வரதானம். பிராமண வாழ்க்கையில் சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிரம்ப பெற்றவர் ஆகுங்கள். இந்த பிராமண வாழ்க்கையில் தாத்தா, விதாத்தா மற்றும் வரதாத்தா, அதாவது வள்ளல், உருவாக்கக்கூடிய வள்ளல் மற்றும் வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல், இந்த மூன்று சம்பந்தங்களினால் எவ்வளவு நிறைந்தவராக ஆகிறீர்கள் என்றால், உழைப்பே இல்லாமல் ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்க முடியும். தந்தையை வள்ளல் ரூபத்தில் நினைவு செய்தீர்கள் என்றால் ஆன்மீக அதிகாரி என்ற போதை இருக்கும். ஆசிரியர் ரூபத்தில் நினைவு செய்தீர்கள் என்றால்
நான் இறை மாணவன் என்ற பாக்கியத்தின் போதே இருக்கும். மேலும் சத்குரு ரூபத்தில் ஒவ்வொரு அடியிலும் வர்தானங்களினால் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கர்மத்திலும் உயர்ந்த வழி கிடைக்கிறது. இது வர்தாத்தாவின் வர்தானம் ஆகும். அதாவது தந்தை டீச்சர் சத்குரு, தந்தை வள்ளல், டீச்சர் உருவாக்கக்கூடிய வள்ளல், குரு வரதானங்கள் வழங்கக்கூடிய வள்ளல். இந்த மூன்று சம்பந்தங்கள் சரியாக இருந்தது அப்படின்னா உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்றார். ஆன்மீக போதையில சந்தோஷத்துல இருக்கலாம். இதுபோல் அனைத்து பிராப்திகளினால் நிரம்பியவராக இருந்தீர்கள் என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: புத்தியின் லேசான தன்மை மற்றும் நுட்பமான தன்மைதான் அனைத்தையும் விட அழகான பர்சனாலிட்டி ஆகும். இன்று மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோகா தினம். மாலை 6 மணி முதல் 7.5 மணி வரை சகோதர சகோதரிகள் அனைவரும், நான் தபஸ்வி ஆத்மா பீஜரூப சிவ்பாபாவுடன் கல்பவிருஷத்தின் வேரில் அமர்ந்திருக்கிறேன். விதை ரூபமான தந்தையிடமிருந்து அடைந்த அனைத்து சக்திகள் என் மூலமாக முழு கல்பவிருஷம் மற்றும் இலைகள் ரூப ஆத்மாக்கள் வரை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தெய்வீக சக்திகளின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவரும் யோகா பயிற்சியில் அனுபவம் செய்ய வேண்டும். இன்றைய அவ்யக்த சமிகை: விகர்மங்களை வென்ற நிலையின் அனுபவம் செய்வதற்காக விகார எண்ணங்கள் மற்றும் வீண் எண்ணங்களிலிருந்து விடுபடுங்கள். ஒவ்வொரு நேரமும் தன்னை நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக வைத்திருங்கள். மனதில் ஸ்ரீமத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்போது வீணான மற்றும் விகார எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள். ஓம் சாந்தி. Oh.
உலகு